வெல்கம் டு ராகோ மீடியா சேனல். உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு, தோட்டம், நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம். இந்த வீடியோவில் ஒரு வளாகத்தில் இருக்கக்கூடிய 5 வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஒரே மாடலில் சிங்கிள் பெட்ரூமில் 5 வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி பெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடு ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறைக்கு நியரில் இருக்கக்கூடிய ஈங்கூரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. 40x40 சைஸ் இருக்குங்க. கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. 10,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் சம்ப் இருக்குது. டாப்பில் சின்டெக்ஸ் டேங்க் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 போர்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த 2 போர்ஷன்ஸ்லேயும் ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 போர்ஷன்ஸ் இருக்குது. 3 போர்ஷன்ஸ்லேயும் ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் ரூம் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 போர்ஷன்ஸ்லேயும் ஹாலில் அட்டாச்சாக ரெஸ்ட் ரூமும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 போர்ஷன்ஸில் ஹாலில் அட்டாச்சாக ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு வீட்டில் மட்டும் பெட்ரூமில் அட்டாச்சாக ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க. செப்டிக் டேங்க் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. இது டைரக்ட் ஓனர் சேல் ப்ராப்பர்ட்டிங்க, அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி. இந்த வீட்டினுடைய மொத்த விலை 85 லட்சம். இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு இப்போ வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை.